ஆண்டவருடைய மகத்துவமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அநேக நாட்களுக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா. அதிகமான ஊழியங்கள் இருந்தபடினாலே இந்த யூடியூப் மூலமாக நம்ம செய்தி கொடுக்க முடியவில்லை. ஆனாலும் இந்த நாட்களிலும் உங்களோடு கூட இடைப்படும்படி ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கடைசி நாட்கள் வந்திருக்கிறோம். தேவனுடைய அபிஷேகமும் வல்லமையும் உடைய மகிமையும் நம்ம கூட இருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஆமேன், 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 ஆமேன். பனித்துளி போல் பொழிகிறது தேவனின் அபிஷேகம். ஆமேன். பனித்துளி போழிகிறதே தேவனின் அபிஷேகம். பில்மாரியில் மழை பொழியும் காலம் வந்ததே. பனித்துளி போல் பொழிகிறதே தேவனின் அபிஷேகம். பில்மாரியில் மழை பொழியும் காலம் வந்ததே. சென்று வல்லமா. பனித்துளி போல் பொழிகிறதே தேவனின் அபிஷேகம். ஆமேன். ஓ, பனித்துளி போல் பொழிகிறதே தேவனின் அபிஷேகம். பில்மாரியில் மழை பொழியும் காலம் வந்ததே. பனித்துளி போல் பொழிகிறதே தேவனின் அபிஷேகம். பில்மாரியில் மழை பொழியும் காலம் வந்ததே. ஆயிரக்கணக்கான கோலியாத்தை வெட்டி சாய்க்க முடியும். அபிஷேகம் இருக்குமானால் சத்துருடைய வல்லமைகளை அழிக்க முடியும். அநியாயக்காரருடைய கடவாய்ப்பல்லை உடைக்க முடியும். அபிஷேகத்தினால் சத்துருடைய நுகங்கள் முறியும். வேதம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் ஆகும். நம்முடைய தலையை உயர்த்துகிற அந்த அபிஷேகத்தை உயர்த்துவோமா? எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். தலை குனிந்து வாழ்ந்தது போதும் தலையை உயர்த்திடு. சிங்கத்தை போல கெர்ச்சித்து எதிரியை துரத்திடு. தலை குனிந்து வாழ்ந்தது போதும் தலையை உயர்த்திடு. சிங்கத்தை போல கெர்ச்சித்து எதிரியை துரத்திடு. எங்கும் தேவனை தொழுது கொள்ளும் காலம் வந்ததே. வேறொரு நாமம் பூமியில கட்டப்படவில்லை. அவருடைய நாமத்தினால முற்றிலும் ஜெயம் கொள்கிறதாக. எங்கும் உயர்த்துவோம், எங்கும் உயர்த்துவோம். அல்லேலூயா. சேர்ந்து அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். சிங்கத்தை போட கெர்ச்சித்து எதிரிய துரத்திடு.
கோலியாத்தினுடைய சத்தத்தை விட உங்க சத்தம் ஹல்லேலூயா. அவன் எச்சிக்கிறவனா இருந்தாலும் அந்த சத்தத்தை அடக்கி போடுகிற தாவீதுடைய சத்தம் இன்றைக்கு கர்த்தர் உன்னை என் கையில ஒப்பு கொடுத்தார். இஸ்ரவேலின் தேவன் ஒருவரே ஒருவர் உண்டு என்பது பூமி முழுவதும் அறிந்து கொள்ளும் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அந்த சத்துருவை அடித்து நொறுக்கிறது போல இன்னைக்கு உங்களோட போராடி கொண்டிருக்கிற எல்லா எதிர் வல்லமைகள் எல்லா போராட்டங்களை நான்சனாக இயேசுவின் நாமத்தினாலே ஓ கொந்தளித்து கொண்டிருக்கிற பொல்லாத ஆவியினுடைய வாய்கள் கட்டப்படட்டும். கோலியாத்தின் சத்தம் கேட்டு பயந்து போகாதே, உனக்குள் இருக்கும் தேவனை நீ மறந்து போகாதே. கோலியாத்தின் சத்தம் கேட்டு பயந்து போகாதே, உனக்குள் இருக்கும் தேவனை நீ மறந்து போகாதே. விசுவாசம் என்னும் கேடக தானே ஜெயத்தை பெற்றிடு, விசுவாசம் என்னும் கேடக தானே ஜெயத்தை பெற்றிடு. சத்துருவை உன் காலின் கீழே மிதித்து எறிந்திடு, சத்துருவை உன் காலின் கீழே மிதித்து எறிந்திடு. ஓ அல்லேலூயா, ரே பலக்கட வத்தர வாசபல கட வலவா, அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். அல்லே கரங்களை உயர்த்தி கலக்கம் தேவ மனிதர்கள் தெரிந்து கொண்டாரே, திருபுறமும் கருக்குள்ளப்பட்ட என் அவருக்கு தந்தாரே. உலகத்து கலக்கம் தேவ மனிதராய் தெரிந்து கொண்டாரே, திருபுறமும் கருக்குள்ளப்பட்ட என் அவருக்கு தந்தாரே. ஓ சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவோ, சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் கர்த்தருடைய அதிகாரத்தினாலே சர்மங்களையும் தேர்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுமே சத்துருவை. ஆமென் ஆமென். சத்துரு மேலே கொடியை ஏற்றி தேசத்தை சுதந்தரிப்போ, சத்துரு மேலே கொடியை ஏற்றி தேசத்தை சுதந்தரிப்போ, தேசத்தை சுதந்தரிப்போ. அல்லே போகாதே, உனக்குள் இருக்கும் தேவனை மறந்து போகாதே. கோலியாத்தின் சத்தம் கேட்டு பயந்து போ. உலகத்தில் இருக்கிறவனிடம் உனக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். அந்த தேவனுடைய வார்த்தையினாலே நீ எல்லாவற்றையும் மேற்கொள்வாய். ஆமே. கோலியாத்தின் சத்தம் கேட்டு பயந்து போகாதே, உனக்குள் இருக்கும் தேவனை மறந்து போகாதே. விசுவாசம் என்னும் கேடகத்தானே இன்னும் கேடகத்தானே ஜெயத்தை பெற்றிடு, விசுவாசம் இன்னும் கேடகத்தானே ஜெயத்தை பெற்றிடு. சத்துருவை உன் காலின் கீழே மிதித்து ஹல்லேலூயா, சத்துருவை உன் காலின் கீழே மிதித்து ரிபாரா கலபரவா. எல்லா வல்லமைகளையும் எல்லா அதிகாரங்களையும் இயேசுவின் நாமத்தினால் கீழ்ப்படுத்துவோம். ஓ சத்துருவை உன் காலின் கீழே ஓ மிதித்து எறிந்திடு.
ஆவிகள் இந்த கடைசி நாட்கள் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக ஊழியங்களுக்கு விரோதமாக சபைக்கு விரோதமாக எழுப்பிக் கொடுக்க எல்லா வல்லமைகளையும் பரலோகத்தின் தேவன் சிறைப்படுத்துவீராக அப்பா. அப்பா என்னுடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக. ஓரி பாக்கரா உம்முடைய ஜனங்கள் உண்மையில் மகிழ்ந்திருக்கும்படி அவர்களை திரும்பவும் உயிர்ப்பித்து காலத்தில் கடைசி நாட்களில் சிந்தனைகளுக்கு விரோதமாக சரீரத்துக்கு விரோதமாக ஆவி மண்டலங்களுக்கு விரோதமாக போர் நடந்து கொண்டே இருக்கிறது. போர் நடந்து கொண்டே இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது 2 சாமுவேல் புஸ்தகம் 3:1 சொல்லுகிறது, சவுலுடைய குடும்பத்திற்கும் தாவீதினுடைய குடும்பத்திற்கும் நெடு நாள் யுத்தம் நடந்ததா. எங்கு அபிஷேகம் இருக்கிறதோ, எங்கு தரிசனம் இருக்கிறதோ, எங்கு தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறாரோ அங்கு போர் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எப்படியாகிலும் தேவனுடைய திட்டத்தை தகர்க்க வேண்டும், தேவனுடைய தரிசனத்தை அவன் இழக்க வேண்டும் என்று சொல்லி டே நைட் இரவும் பகலும் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் தேவன் நம்முடைய பட்சத்திலிருந்து அவரோடு இருக்கிறதை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிற தேவன், நம்முடைய தேவன், நம்முடைய சேனை அதிகமாக இருக்கிறார்கள். தேவனை சார்ந்து கொண்டிருப்போமானால் அதினதின் காலத்தில் தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் நோக்கங்கள் சகலமும் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எதிர்மறையான சூழ்நிலை கண்டு பயந்து போகாதீர்கள். கோலியாத்தின் சத்தத்தை கேட்டு பயந்து போகாதீர்கள். அநேகருடைய மிரட்டரின் சத்தம் உங்களை இருதயத்தை வேதனைப்படுத்துகிற இருதயத்தை வேதனைப்படுத்துறமல்ல இருதயமே கலங்கி போகிற அளவுக்கு அன்னைக்கு சவுலும் அவனுடைய சேனைகளும் பயந்து போய் ஒதுங்கி கொண்டார்கள். ஆனால் கோலியாத்தின் சத்தத்தை கேட்ட தாவீது விருத்த சேதனமில்லாத இந்த மனுஷன் எம்மாத்திரம் என்று சொன்னார். கர்த்தருடைய பிள்ளையே, உனக்குள்ள தேவனுடைய அபிஷேகம் வரும்பொழுது, தேவனுடைய பலன் இறங்கி வரும்பொழுது மலைகள் கூட உன் கையளவாக மாறிவிடும். அந்த பிரசனம் இருங்கும் பொழுது காமா லாகூராபா சிக்கரபா கோலியாத்து சிறிய எறும்பை போல மாறுவான். அதுதான் வேதம் சொல்கிறது, யாக்கோவேனும் சிறுபூச்சியே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. நீ மலைகளை மிதித்து நொறுக்கி போடுவாய். சிறு பூச்சியாயிருந்தாலும் உனக்குள்ள தேவனுடைய பலன் இறங்கும் பொழுது அந்த பூச்சியாயிருந்தாலும் மலைகளை நொறுக்கி போடுகிற வல்லமையும் கிருபையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் உலகத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், ஆமென் ஆமென், துரைத்தனங்களை ஜெயித்தவர், அதிகாரங்களை ஜெயித்தவர். அந்த ஜெயத்தை தனக்காக வைத்துக் கொள்ளவில்லை, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கும் அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பிள்ளைகளுக்கும் தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஒன்றும் நம்மை சேதப்படுத்த மாட்டாது. ஜெயித்தாரே, ஜெயித்தாரே, ஆமென். இயேசு சாத்தானை ஜெயித்தாரே. ஜெயித்தாரே, ஜெயித்தாரே, சாத்தான ஜெயித்தாரே, வானளத்தோர் புதலத்தோர் எல்லா முழங்கால் முடங்கிடுமே, எல்லா நாமும் அறிக்கையிடும். எல்லாரும் சேர்ந்து பண்ணுமா? ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். ஜெயித்தாரே, ஜெயித்தாரே, சாத்தானே ஜெயித்தாரே, ஜெயித்தாரே. அம்மா, நம்ம ஆண்டவர் ஜெயித்தவர். ஆமென். தோற்று போன தெய்வம் அல்ல, தோற்று போன நாமங்கள் அல்ல, வெற்றியின் நாமம், ஜெயத்தின் நாமம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. த
தோர் புதரத்தோர் எல்லாம் முழங்கால் முழங்கிடுமே வானளத்தோர் புழலத்தோர் எல்லா நாவோ அறிக்கையிடும் ஓ ஜெயித்தாரே ஜெயித்தாரே சாத்தானே ஜெயித்தாரே 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 மரணத்தை ஜெயித்தாரே எல்லா முழங்கால் முழங்கிடுமே எல்லா நாவும் அறிக்கையிடோ அவருக்கு நிகரான ஒரு தேவன் இல்லை அமே நமக்கு எதிராய் எழுதப்பட்ட கையெழுத்தை குலைத்தாரே சத்துருவின் கையிலிருந்து நம்மை விடுதலையாக்கினாரே நமக்கு எதிராய் எழுதப்பட்ட கையெழுத்தை குலைத்தாரே சத்துருவின் கையிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கினாரே கை தட்டி பாடிடுவோ இஸ்ராஜாதி ராஜாவே ராஜாதி ராஜாவே நன்றி சொல்லி பாடிடுவோ இஸ்ராஜாதி ராஜாவே வானளத்தோர் பூதலத்தோர் எல்லா முழங்கால் முடங்கி எல்லா நாவுகளும் அறிக்கையிடும் வானளத்தோர் பூதலத்தோர் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்குமே ஓராபா விக்கிரகத்துக்கு முன்பதாய் முடங்குகிற இன்னைக்கு எல்லாரும் ஒரு நாள் வரப்போகிறது ஆமே வானளத்தோர் பூதலத்தோர் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கும் எல்லா நாவுகளும் அறிக்கையிடும் கர்த்தரே தேவன் என்று இயேசுவே அமேன் அறிக்கையிடோ அமேன் அமே மானத்தோ முதலத்தோ எல்லா முழங்கால் முழங்கிடுமே எல்லா நாவோ அறிக்கையிடோ அமேன் எல்லா இடங்களில் நம்மை கொண்டு வெற்றி சிறக்க பண்ணுகிறார் மரண வாசனை எடுத்துவிட்டு வாசனை கொடுத்து விட்டார் எல்லா இடங்களில் நம்மை கொண்டு வெற்றி சிறக்க பண்ணுகிறார் மரண வாசனை எடுத்துவிட்டு ஜீவ வாசனை கொடுத்து விட்டார் ஓ கை தட்டி பாடிடுவோ எஸ் ராஜாதி வாசிக்கும் பொழுது இயேசு ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்று அவர் தொடையில் எழுதப்பட்டிருந்தார். வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரம் 16 வசனம் சேர்ந்து வாசிப்போமா? வாசிப்போம். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா ராஜாதி சத்தியமா சொல்லுங்க ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. சொல்லுங்க, நாம் ஆராதிக்கிற தேவன் ராஜாதி ராஜா. ஆமே சொல்லுவோமா? அந்த ராஜா ஊருக்கு ஒரு ராஜா இல்லை, நாட்டுக்கு ஒரு ராஜா இல்லை, நம்ம ராஜா யார் தெரியுமா? அகில உலகத்துக்கும் அவர் தான் ராஜா, Almighty God. ஆமென் சொல்லுங்களேன். அவர் தான் உலகம் முழுவதற்கும் ராஜா, அவருக்கு மேலான ஒரு ராஜ்யம் இல்லை. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென் ஆமென். வானலத்தோ
முதலத்தோர் எல்லாம் முழங்கார் முடங்கிடுமே எல்லா நாவும் அறிக்கையிடும் கைத்தட்டி பாடிடுவோம் ராஜாதி ராஜாவே நன்றி சொல்லி பாடிடுவோம் இசுராஜாதி ராஜாவே வானளத்தோர் பூதளத்தோர் எல்லாம் முழங்கால் முடங்கிடுமே எல்லா நாவும் அறிக்கையிடும் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிப்போமா இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால் யாவும் எல்லாருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் ஹல்லேலூயா எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க ஆமென் மனிதர்கள் இன்றைக்கு ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு தான் வழி ஒரே வழி சமாதானத்துக்கு வழி சந்தோஷத்துக்கு வழி ஜீவனுக்கு வழி ஹல்லேலூயா ஆசீர்வாதத்துக்கு வழி எல்லாம் அவர் தான் வழி அதுதான் இயேசு தான் நான் தான் வழி நானே வாசல் ஆமே சொன்னங்களேன் இந்த வாசலில் பிரவேசிக்கிறவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் நம்முடைய ராஜாவாகிய இயேசு மரணத்தையும் பாதாளத்தையும் எல்லாவற்றையும் ஜெயிச்சு அந்த ஜெயத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய ரத்தத்தை எத்தனை பேருக்கு அவர் ரத்தத்தினால கழுவப்படுறாங்களோ அத்தனை பேர் ராஜா தான் சொல்லுங்க இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு அத்தனை பேர் ராஜா ராஜகுமாரத்திகள் ராஜாக்கள் ராஜகுமாரத்திகள் ஆமே சொல்லுங்க ராஜகுமாரன் ராஜாத்திகள் ஆமே சொல்லுவோமா நம்ம ஆண்டவர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தரா இருக்கிறான் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர் ஏற்றுக்கொண்ட இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பிள்ளைகளும் ராஜகுமாரர்கள் ராஜகுமாரத்திகள் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமை ஆமை சொல்லுங்களேன் எங்கோ வாழ்ந்தோம் அறியாமல் இருந்தோம் பாடுவோமா எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசர் தேடி வந்தி நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே அப்பா பார்த்து சொல்லுங்க நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே அப்பா பார்த்து சொல்லுமா நன்றி உமக்கு நன்றி அப்பா நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ரபலஹரபா தூய ஆவியானவரே தூய ஆவியானவரே எங்கோ கிடந்தோம் எங்கோ வளர்ந்தோம் முகவரி இல்லை அட்ரஸே கிடையாது அடையாளமே இல்லை குப்பையோடு குப்பையாக மக்கி கிடந்த தனிப்பட்ட வாழ்க்கையை இயேசு தேடி வந்தாரே எவ்வளவு நல்ல தெய்வம் அல்ல அவரு வேதம் சொல்கிறது நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் எவ்வளவு பெருங்க ஹல்லேலூயா எத்தனையோ மகான்கள் இருக்கிறார்கள் எத்தனையோ கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள் அறிவாளிகள் இருக்கிறார்கள் ஞானிகள் இருக்கிறார்கள் கல்விமான்கள் இருக்கிறார்கள் பேதைகளும்
பைத்தியங்களும் சமுதாயத்து புறக்கணிக்கப்பட்டவர்களுமாயிருக்கிறேன். நமக்கு மீட்பை கொடுத்து அவருடைய சொந்த பிள்ளையாக்கி ராஜ வஸ்திரத்தை உடுத்தி அடிமை என்ற வஸ்திரத்தை எடுத்து தரித்திர வஸ்திரத்தை எடுத்து தரித்திரம் என்ற போர்வை எடுத்து ஐஸ்வர்யவானாக ஓ அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுத்து நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாக நம்மை நிற்க வைத்த தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரமனோ அப்பா கோடி கோடி ஸ்தோத்திரம். என்னை வாழ வைத்த தெய்வமே கோடி கோடி ஸ்தோத்திரம். எங்கோ நான் வாழ்ந்தேனே அறியாமல் அடைந்தேனே என் மீட்ப தேடி வந்தீரே என் மீட்ப தேடி வந்தீரே. மகனின்று சொன்னீரே மகள் என்று சொன்னீரே என் உயிரே இயேசுவே. உறவில்லாமல் அடைந்தேனே உறவாக வந்தீரே. அனாதையாய் அடைந்தேனே ஆறுதல் தந்தீரே. இனி அனாதை இல்லை என்று என்னை அழைத்து கொண்டீரே. ரபரபா கரபரபரபரபா இயேசுவே. உம்மை போல யாரும் இல்லை உம்மை போல் யாரும் இல்லை உம்மை போல் ஒருவர் இல்லை. பூமி எங்கும் தேடி பார்த்தேன் உம்மை போல ஒருவர் இல்லை உம்மை போல ஒருவர் இல்லையே இயேசுவே. என்னை நீ நேசிக்க என்னிலே ஒன்றும் இல்லை. என்னை நீர் உயர்த்திட என்னிலே நன்மை இல்லை. உதவாத என்னை உதவியாய் மாற்றினீரே. உதவாத என்னை உயரத்தில் நிறுத்தினீரே. உம் அன்பு அன்பே என் நேசமே என் பாசமே. ரபரபரபரபரப மரணத்தின் வாயிலே முழுகி நான் கிடந்தேனே மரணத்தை எனக்காக ஏற்றீரே. நான் இருக்கும் ஸ்தானத்திற்கு நீர் இறங்கி வந்தீரே. நான் இருக்கும் ஸ்தானத்திற்கு நீர் இறங்கி வந்தீரே. பயங்கரமான குழியில் இருந்தேனே உலையான செற்றில் முடுகி கிடந்தேனே. என் மேலே பாசம் வைத்தீரே என்னை தூக்கி எடுத்தீரே. என்னை கழுவி நிறுத்தினீரே கண்மறை மேல் நிறுத்தினீரே. ராஜவஸ்திரம் உடுத்தினீரே. ஓ கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டினீரே. உம் அன்புக்கு ஈடு இணை இல்லையப்பா. இயேசுவே இயேசுவே என் உயிரே என் உயிரே என் உயிரே. மேலானவர் நீரே நீர் போதுமே நீர் போதுமே. தவறி விழுந்த விதையை போல எங்களுக்கு நீர் பாய்ச்சவோ தண்ணீர் பாய்ச்சவோ ஒருவர் இல்லப்பா. எங்கோ கிடந்தோம் ஆனால் என்னை தேடி வந்தீரே. கண்டுபிடித்தீரே அபிஷேகித்திரே ரட்சிப்பை கொடுத்தீங்களே. உடைய மகன் என்று மகள் என்று பயப்படாத சகோதரிகளே சகோதரனே பயப்படாத
நீ இயேசுபாவுடைய பிள்ளை சொல்ல, நான் இயேசுபாவுடைய பிள்ளை, நான் ஜெயிப்பேன். பிசாசை பார்த்து சொல்லு, உன் சூழ்நிலையை பார்த்து சொல்லு, நான் ஜெயிக்க பிறந்தவன், நான் ஜெயிக்க பிறந்தவன், இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய இரத்தத்தினால் கழுவப்பட்டவன், நான் ஜெயிப்பேன். நீ தோல்விக்குரியவன் அல்ல, தோல்விக்குரியவன் அல்ல, நீ வெற்றிக்குரியவளே. நீ தோல்விக்குரியவன் அல்ல, நீ வெற்றிக்குரியவனே. சிலுவையிலே வெற்றியை தந்தாரே, உனக்காக சிலுவையிலே வெற்றி தந்தாரே. சோர்ந்து போகாதே, துவண்டு போகாதே, நம்பிக்கை இழந்து போகாதே. தகப்பனே, நீர் எங்களுக்கு ஆகப்பட்ட பாடுகளை நினைவு கொள்கிறோம் அப்பா. சில வேளைகளில் இருதயம் சோர்ந்து போய் விடுகிறது, நம்பிக்கை இழந்து போய் விடுகிறோம், விசுவாசம் தளர்ந்து போகிறது. ஆனாலும் வேதம் சொல்கிறது, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி எங்கள் விசுவாசம் பலப்படட்டும் அப்பா. தேவ பலன் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. எந்த கவலை, எந்த வேதனையில், எந்த துக்கத்தில் இருக்கிறாங்களோ எல்லாரையும் தூக்கி எடுங்கப்பா. உங்கள் நாமம் தரிக்கும், குறிப்பாக உங்களுடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய நாமத்தை அறியாத பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, எல்லாருக்காகவும் நீங்கள் கிரையும் செலுத்திருக்கீங்கப்பா. நீ ஒருவர் கூட இழந்து போகக்கூடாதப்பா. கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யும், இந்த பிள்ளைகளுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும். குழந்தை பாக்கி இல்லைன்னு சொல்லி அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளை பாருங்கப்பா. வேலையில்ன்னு சொல்லி அழுது கொண்டிருக்கிற பிள்ளை, சூனியத்தினால பிசாசனுடைய பிடியில பாதிக்கப்பட்டு எழும்ப முடியாம போராடி கொண்டிருக்கிற உங்க பிள்ளைகளை தூக்கி எடுக்கும்படியே நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அற்புதங்களை செய்ய போறதற்காக நன்றி. தொடர்ந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய தேவன் உலகத்தை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர். அவர் கூட இருந்தால் போதும், எந்த வல்லமையாக இருந்தாலும் ஜெயிப்பதற்கு கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். இயேசு சொல்லும்பொழுது சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா. பிசாசனுடைய தலையை நசுக்கி வெற்றி சிறந்தான். யோபின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். யோபு 29:17 நாம் வாசிக்கும் பொழுது வாசிப்போம். நான் அநியாயக்காரருடைய கடவாய் பற்களை உடைத்து அவர்கள் பறித்ததை அவர்கள் பற்களில் இருந்து பிடுங்கினேன். யோபு தன்னுடைய தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்தபோது, தேவனுடைய மகிமையில் இருந்தபோது இப்படிப்பட்ட வார்த்தைகள் அவன் அறிக்கை பண்ணி இதை தன்னுடைய வாழ்க்கையில் செயல் வடிவத்தில் கொண்டு வந்ததை பார்க்கிறோம். யோபு 29:3 சொல்லும் பொழுது யோபு சொல்கிறார், இருளை விட்டு அவர் வெளியே வந்தபோது, வெளிச்சத்துக்கு வந்தபோது அவர் சத்ருவை ஜெயிக்கிறவராகவும் வாசிப்போம். அந்த வசனத்தை வாசிப்போமா. அப்பொழுது அவர், தீபம் என் தலையின் மேல், அவருடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசம், தீபம் அவருடைய தீபம், குளோரி மகிமை என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்திலே இருளை கடந்து வந்தேன். இதே யோபு சொல்றார். இருளை கடந்து வந்த யோபு, அவர் தலைமேல் தேவனுடைய மகிமை. இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு, அநியாயக்காரருடைய கடவாய்ப்பல்லை உடைத்து அவர்கள் பறித்ததை. பிடுங்கி எடுக்கக்கூடிய பலனையும் கிருபையும் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா. ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் கர்த்தர் கொடுத்துறார். தேவ பிரசன்னம், தேவ மகிமை நம்ம கூட இருக்கும் பொழுது. யோபு சொல்கிறாரு, வாசிப்போம், 29:5 வாசிப்போம். அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார். கவனித்து பாருங்கள் அன்பு சகோதரனே, சகோதரியே, சர்வ வல்லவர் ஒரு மனிதனோடு கூட இருக்கும் பொழுது பிள்ளைகள் சூழ்ந்து கொள்வார்கள்.
ஆசீர்வாதங்கள் சூழ்ந்து கொள்ளும், நீதிமன்றங்கள் சூழ்ந்து கொள்வார்கள், நன்மையும் கிருபையும் சூழ்ந்து கொள்ளும். அப்படி என்றால் தேவன் வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களும் நம்மை சூழ்ந்து கொண்டே இருக்கும். முதல் மனிதனாக இருந்த ஆதாமை தேவன் உருவாக்கி தம்முடைய சாயலாக உருவாக்கி அவனை ஆசீர்வதித்து இந்த உலகத்தில் உள்ள சகல ஆசீர்வாதங்களையும் மகிமையும் கனத்தையும் எல்லாவற்றையும் அவன் சிரசின் மேல் வைத்திருந்தார். அதுதான் 103 சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது, மகிமையினால் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுவேன். சங்கீதம் 8:5 வாசிக்கும் பொழுது, மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினீர் என்று வாசிக்கிறோம். அந்த மகிமை தேவ பிரசன்னம் அன்னைக்கு ஆதாமோடு கூட இருந்தபோது ஆளுகை எல்லாவற்றையும் கர்த்தர் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார். ஆண்டு கொள்ளும்படி எல்லாவற்றையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். துஷ்ட வல்லமைகள் அவனை மேற்கொள்ள முடியாமல் இருந்தது. ஒன்றையும் அவன் ஆதாம் இழக்கவில்லை, பரிபூரணமாக இருந்தான். கவனிங்கள், இன்னைக்கு ஆண்டவருடைய நோக்கம் என்னன்னு தெரியுமா? அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகள் ஆவிக்குறி நிறைவு, உலக பிரகாரமான நிறைவு எப்போதும் பிள்ளைகளை சூழ்ந்திருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். அதுதான் யோபு சொல்றாரு, சர்வ வல்லமுள்ள தேவன், சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். அவர் கூட இருக்கும் பொழுது அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை, அவருடைய ஆளுகை, அவருடைய ஆசீர்வாதம், நன்மை, அதுதான் பப்போஸ் நாயகம் பவுல் சொல்லும் பொழுது, கர்த்தரே சார்பாக இருக்கும் பொழுது எனக்கு எதிராக நிற்கிறவன் யார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தாவீது சொல்லும் பொழுது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உடைய கோலும் தடியும் என்னை தேற்றி நடத்தும் என்று சொல்லி. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, முதல் மனிதனாக இருந்த ஆதாம் என்ன சொன்னால், இந்த அநியாயக்காரன் சொல்கிற வார்த்தைக்கு, அநியாயக்காரன் என்ற வார்த்தை முதல் முதலில் யாரை பார்த்து அநியாயம் என்ற வார்த்தை தொடங்குகிறது, வேதத்தில் தொடங்குகிறதுன்னு சொன்னால், பிரதான தூதனாக இருக்கிற லூசிபர். 3 ஏற்கனவே சொல்லி அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், பிரதான 3 இருந்த மேகாவேல், காப்ரியேல், லூசிபர். இந்த 3 3 விதமான ஊழியங்களை தேவன் கொடுத்திருந்தார். மேகாவேலுக்கு யுத்தம் செய்கிற ஊழியம், காப்ரியேலுக்கு நல்ல செய்தி அறிவிக்கிற ஊழியம், லூசிபருக்கு என்ன ஊழியம், கர்த்தரை மகத்துவமுள்ள பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிக்கிற ஊழியம். கவனித்து பாருங்கள், இந்த அநியாயம் என்ற வார்த்தை முதல் முதலில் எங்கு ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், சிருஷ்டிப்பில் தான் ஆரம்பிக்கிறது. லிசன், அநியாயம் என்ற வார்த்தை எங்கு ஆரம்பிக்கிறது என்றால், சிருஷ்டிக்கப்பட்ட முதல் கொண்டு வேதத்தில் வாசிக்கிறோம். எசேக்கியேல் 28:15 வாசிப்போம். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும், உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். உன் வழிகள் எப்படி இருந்தாய்? குறைவற்றிருந்தாய். சிருஷ்டிக்கப்பட்ட நாள் முதல் அவனிடத்துல அநியாயம், அக்கிரமம், வழியை கெடுத்து கொண்டிருந்தான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படிப்பட்ட அநியாயம்! தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்த நினைத்தான், தன்னுடைய சிங்காசனத்தை தேவனுக்கு மேலாக, என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், உன்னதமானவருக்கு மேலாக நான் இருப்பேன் என்று சொல்லி தன் இருதயத்தை சொல்லிக்கொண்டு அநியாயம், அநியாயமாய் சிந்தனைகள். தேவனை இதை அறிந்து அவனையும் அவனுடைய கூட்டத்தாரையும் தேவன் சபித்த போது, அவர்கள் தான் அசுத்தாவிகளாகவும் பேய்களாகவும் இந்த பூமியில் முழுவதையும் மோசம் போக்குற பிசாசுகளாகவும் மனுஷ கொலைப்பாதகனாகவும் அந்த நாள் முதற்கொண்டு அவனுடைய டார்கெட் என்ன தெரியுமா? மனிதனுடைய எல்லாம், அதாவது தேவன் தம்முடைய சாயலாய் படைக்கப்பட்ட மனிதனை, அவனுடைய உடைமைகளை, அவனுடைய ஆசீர்வாதங்களை, அவனுடைய சுகத்தை, அவனுடைய நன்மைகளை எல்லாவற்றையும் பறித்து விட வேண்டும் என்று
பறிக்க வேண்டும் என்று சொல்லி போராடி இன்றைக்கு வரையிலும் போராடி கொண்டிருக்கிறான். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். முதல் மனிதனாக இருந்த ஆதாம் கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார். ஒரு குறை இல்லைங்க, ஒரு நன்மை கூட குறை கிடையாது. எல்லா விதத்திலும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். பாருங்க, ஆதாமுக்கு வேதனை என்பதே கிடையாது, துக்கம் என்பதே கிடையாது, கண்ணீர் என்பதே கிடையாது, நோய் என்பதே கிடையாது. சகல ஆசீர்வாதங்களையும் கர்த்தர், எல்லா நன்மைகளையும் கர்த்தர் கொடுத்து. ஏன்னா பகலின் குளிர்ச்சியான வேளையில் தேவன் அவனோடு பேசினார், கர்த்தர் அவன் கூடவே இருந்தார். அவ்வளோ பெரிய சந்தோஷம், உலகத்திலே கிடைக்காத ஒரு பெரிய சந்தோஷம் ஆதாமுக்கு ஏவாளுக்கு இருந்தது. ஆனால் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன பழத்தை அவன்கள் புசித்ததினாலே தேவனுடைய ஆசீர்வாதங்களை அநியாயக்காரனாக இருக்கிற பிசாசு நயவஞ்சகமாக வேதத்தில் வாசிக்கிறோம், ஏவாளை சர்ப்பம் வஞ்சித்தது என்று வாசிக்கிறோம். சர்ப்பம் வஞ்சித்து ஆதாமுடைய ஆசீர்வாதங்கள், ஏவாளுடைய ஆசீர்வாதங்கள், அவனுடைய சுகம், பலன், ஆரோக்கியம், சமாதானம், அவங்களுடைய மெட்டீரியல் பிளஸ்ஸிங், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் உறிந்தெடுத்து விட்டான். ஹலோ, எல்லாவற்றையும் உறிந்தெடுத்து விட்டு அநியாயக்காரனுக்கு பொல்லாத பிசாசு அநியாயமா கொள்ளடிச்சிட்டயா? ஆதாமுடைய வாழ்க்கையில ஒன்றை கொள்ள அடிக்கவில்லை. ஆதாமுக்குள் இருந்த மொத்தம் எல்லாம் ஸ்பிரிச்சுவல் மெட்டீரியல், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், உலக பிரகாரம் ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் உறிந்தெடுத்து விட்டான். கடைசியில நிர்வாணியா தான் இருக்கிறான் என்ற பதத்தில் வாசிக்கிறோம். சாத்தானுடைய நோக்கமே மனிதர்களை, தேவ பிள்ளைகள், அவர்களை குறிவைத்து எப்படியாகும் அவனுடைய ஆசீர்வாதங்கள், அவனுடைய சுகத்தை, அவன் நன்மைகள், அவன் சமாதானத்தை, அவனுடைய சந்தோஷத்தை. வேதம் சொல்லுகிறது, திருடன் அவன், திருடி கொண்டு போகிறவன். யோவான் 10:10 சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். அப்படி என்றால் திருடன் ஆதாமுடைய ஆசீர்வாதங்களை நய வஞ்சகமாக வஞ்சித்து ஏமாற்றி எல்லாவற்றையும் உறிந்தெடுத்து விட்டான். அதிகாரம், வல்லமை, எல்லாவற்றையும் எடுத்து விட்டான். ஆதாம் ஒரு வெற்றிடமாக, செத்து போனவனாக ஜீவனை கூட எடுத்து விட்டான். அவளுடைய ஆவிக்குரிய ஜீவன் எடுத்து விட்டான். ஹாலலோயா, பாருங்க, நிர்வாணியா இருக்கிறான். செத்து போன ஒரு மனிதனை போல செத்தவனாக இருக்கிறான். ஆவியில செத்து போய் விட்டான். அவன் ஜீவன் மொத்தத்தையும் சிந்தித்து பாருங்க. இரண்டாம் ஆதாமாக இருக்கிற நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து, இந்த ஆதாம் இழந்து போனதை மறுபடியும் திருப்பி கொடுப்பதற்கு இரண்டாம் ஆதாமாக இருக்கிற மவேதம் சொல்லுகிற இரண்டாம் ஆதாமாக இருக்கிறவர் யார் என்று சொல்ல, உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். இரண்டாம் ஆதாமாக இருக்கிறவர் யாரு? உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஹல்லேலூயா. அவர்தான் கிறிஸ்து எனப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்டவர், மகிமையுள்ள ராஜா. அந்த ராஜா இந்த உலகத்தில் வந்து, இரண்டாம் ஆதாமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து ஆதாம் இழந்து போன எல்லாவற்றையும் ஹல்லேலூயா அநியாயக்காரனுடைய கடவாய்ப்பல்லை உடைத்தான். அநியாயக்காரனுடைய தலையை நசுக்கினான். அவன் பறித்து கொண்டு போனதை எல்லாவற்றையும் பிட்டிங்கெடுத்து, மரணமே உன் கூறெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, எல்லா ஜெயத்தையும் பிட்டிங்கெடுத்து இரண்டாம் ஆதாமாக இருக்கிற இயேசுவின் மூலமாக இழந்து போன ரட்சிப்பையும், இழந்து போன ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், உலக பிரகார ஆசீர்வாதங்களை மறுபடியும் மனிதர்களுக்கு கொடுத்து, இழந்து போன சந்தோஷத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் பெற்றுக்கொண்டோம். அதுதான் ரோமர் 5:17 சொல்லுகிறது. வாசிப்போமா? அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே, அந்த ஒருவன் மூலமாக, மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும், நீதியாக ஈவின் பரிபூரணத்தின் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து. அப்ப பரிபூரணம், பரிபூர்ணத்தை பெறுகிறவர்கள். லிசன், பரிபூர்ணம் என்ன சொன்னா ஒன்றும் குறையில்லாத ஆசீர்வாதங்களே. ஆமென். எபேசியர் 1:1 கடைசி வசனத்தை வாசிப்போம். எல்லாவற்றாலும் நிரப்புகிறவராகிய
அநியாயக்காரனுடைய தலையை நசுக்கி அவன் பறித்த சுகத்தை அவன் பறித்த சமாதானத்தை ஏனென்றால் மனுஷன் பாவம் செஞ்சபோது ஆதாம் பாவம் செஞ்சபோது நோவு வேதல் வாசிக்கிறோம் யோபு 14:22 வாசிப்போம் அவனுக்குள் இருக்குமட்டும் அதற்கு துக்கம் உண்டு. பாருங்கள், ஆதாம் பாவம் செஞ்ச போது மாம்சத்துல வேதனை ஆத்மாவில துக்கம், எப்படிங்க மனுஷன் வாழ முடியும்? பாருங்கள், இரண்டாம் ஆதாமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து, அவர் மூலமாக இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே நமக்கு மீட்பு கிடைச்சது. ஹல்லேலூயா, நன்றி சொல்லுவோம். இந்த கடைசி நாட்கள் நன்றி சொல்லிக்கொண்டே இருப்போம். நீங்க தோல்விக்குரியவர்கள் அல்ல, விசுவாசமுக்குரியவர்களாக இயேசு எப்படி ஜெயித்தார் அதே ஜெயத்தை தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். லூக்கா 10:19 என்ன சொல்லுகிறார்? இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமையை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிற, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அப்படியே நான் நிச்சயம் அவன் திருடன், ஆனா அதை பறித்ததை அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதை நீங்க என்ன பண்ணணும்? அறிக்க பண்ண வேண்டும். இயேசுவின் நாமத்தில் நான் இயேசுவின் பிள்ளை, என்னுடைய சமாதானத்தை கெடுக்க உனக்கு அதிகாரம் இல்லை. நீ ஒருவேளை பறித்து கொண்டு போயிருக்கலாம், அதை பறித்து கொண்டு போனதை அவருடைய கடவாய்ப்பல்லை உடைதான் யோபு சொல்றார். யோபு தேவ பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது சொல்றாரு, அவர் மாம்சத்தில் இருக்கும் சொல்ல ஆவியின் பிரசன்னத்தினால அவர் சொல்ல சர்வ வல்லவர் என் கூட இருக்கிறார். அவர் சொல்ற, நான் அநியாயக்காரனுடைய கடவாய்ப்பல்லை உடைத்து அவர்கள் பறித்ததை அவருடைய பற்களின் நடுவில் இருந்து பிடிங்கெடுத்தேன். இன்னைக்கு பிடிங்கெடுக்கிற அபிஷேகத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும், பிடுங்கெடுக்கிற வல்லமையை கர்த்தர் கொடுக்கணும். ஹல்லேலூயா. அநேகருடைய நன்மைகள், அநேகருடைய ஆசீர்வாதங்களை பிசாசு திருடி கொண்டிருக்கிறான். உதாரணமாக யோபு உத்தமனாக இருக்கிறதுனால, அவன் தேவனுக்கு பயப்படுகிற மனிதனாக இருக்கிறதுனால பிசாசு போய் சொல்றான், ஆண்டவரே யோபு உமை விரோதாவாக சேவிக்கிறான், அவனுக்கு உள்ளதெல்லாம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா உன்னை தூஷிப்பான். ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறார். இது தேவன் கொடுக்கிற அனுமதி. பாருங்கள், அனுமதி பாருங்க, அவனுடைய வீட்டை வேலி எடுக்கிறார். வீட்டில் இருந்து வேலி எடுக்கும் பொழுது அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஆஸ்திகள், ஆடு மாடு ஒட்டகங்கள் எல்லாம் அடிந்து போகிறது. ஒரு குறிப்பிட்ட நாளிலே, ஒரே நாளில் எல்லா சூழலையும் மாறி போகுது. தெரு வீதியிலே ஓட்டை எடுத்து அவனுடைய உள்ளங்கள் தொடங்கி உச்சந்தலை மட்டும் கொடிய வியாதிகளால் அகப்பட்டு ஓடை எடுத்து சுரண்டி கொண்டிருக்கிறான். சிந்தித்து பாருங்க, பிசாசனுடைய வேலையை பாருங்க, எல்லாத்தையும் ஒரு ரெண்டு எடுத்து தன் பல்லுக்குள்ள வச்சுக்கிறான். அவ்வளவுதான், சிந்தித்து பாருங்க. யோபுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே மீதி இல்லை, எல்லாவற்றையும். இதுதான் பிசாசனுடைய வேலை கடைசி நாட்களில். ஆனாலும் சில காலம் மாத்திரமே அது அனுமதிக்கப்பட்டது. இது தேவனால் நியமிக்கப்பட்ட சில சோதனை. அல்லேலூயா. அதற்கு பிறகு அவன் பறித்ததை மறுபடியும் கர்த்தர் திரும்பவும் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அவன் எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றி யோபுடைய வாழ்க்கை இரட்டிப்பாய் மாறுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆமேன். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை மறுதளிக்கவில்லை. ஆமேன். எப்பொழுது நான் அவரை பார்ப்பேன் தேடிக்கொண்டிருந்தான், ஒரு நாள் கர்த்தரை தரிசித்தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். யோபுடைய முகத்தையும் பரலோக தேவன் பார்த்தார். அவன் நிர்வாணத்தை தேவன் மாற்றி அவன் இழந்தது எல்லாவற்றையும் இரட்டிப்பாக திருப்பி கொடுத்தார். அல்லேலூயா. நிர்வாணப்படுத்துகிறவன் பிசாசு. ஒன்று, நம்முடைய ஆசீர்வாதங்கள் பறிபோவதற்கு காரணம் ஒன்று, தேவனே சில வேளையில் அனுமதிக்கிறார். சில வேளையில் நாம் தேவ சித்தத்தை விட்டு வெளியேறும் பொழுது நாம் இழக்க வேண்டிய நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆதாம் இழந்து போனது தேவ சித்தத்தின்படி அவர் இழக்கவில்லை. அவன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செஞ்சபடினால்தான் ஆதாம் எல்லா ஆசீர்வாதங்களும் இழக்க வேண்டியது இருக்கிறது. அவனை சொல்றேன், உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் தொடர்ச்சியா இருக்கணும்னா, சமாதானம் தொடர்ச்சியா இருக்கணும்னா,
மகிழ்ச்சி தொடர்ச்சியாக இருக்கணும்னா, கிருபைகள் தொடர்ச்சியாக இருக்கணும், தேவ பிரசன்னம் எப்பொழுதும் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கணும். அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 23:18 அதோட கடைசி பாகத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்தில் அந்த சமூகம் வீட்டுக்குள்ள இருந்தா போதும், அநியாயக்காரனுடைய கடவாப்பல் உடையும், அவன் தலை உடையும், உன் வீடே தெய்வீக கூடாரமா மாறிடும். பாருங்கள், கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாயிருக்கிறவர்கள் திருப்தியாக சாப்பிடவும் நல்ல வஸ்திரங்களை தரிக்கவும் அதன் வியாபாரம் அவர்களை சேரும். தேவ பிரசன்னம் அந்த கடைசி நாட்களை சொல்ற ஒரு காரியம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் எனக்கு வர்ற ஃபோன்ஸ் நிறைய 99% ஐயா கடன் பிரச்சனை, ஐயா பிசாசனுடைய பிடி, ஐயா என் பையன் குடிகாரன், ஐயா எங்க வீட்டில் சமாதானம் இல்லை, ஐயா என் மனைவி என்ன விட்டுட்டு போயிட்டான், ஐயா என் கணவர் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, எங்க குடும்பமே உடஞ்சு கிடக்குது. இன்னைக்கு சத்துரு சூறையாடி கொண்டிருக்கிறான், குடும்பங்களை சூறையாடி கொண்டிருக்கிறான். வேதம் சொல்லுகிறது சத்துரு சூறையாடுது மாத்திரமல்ல, நம்முடைய ஆசீர்வாதங்களை மேய்ந்து போடுகிறான். வேதத்தில் வாசிக்கிறோம் யோவேல் 1:6-7 வாசிப்போம். எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது, அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்கள் அதற்கு உண்டு. என் திராட்சை செடியை அழித்து, என் அத்தி மரத்தை உரித்து, அதன் பட்டையை முற்றிலும் தின்று போட்டது, அதன் கிளைகள் வெண்மையாயிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். இப்படி அநியாயமாய் நம்முடைய ஆசீர்வாதங்களை கொள்ளையிட்டு போகிற காரணம் என்னவென்றால், ஒன்று, தேவனுடைய சமூகம் நம்முடைய வீட்டுக்குள் இருக்கணும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்க, ஓகே, ஆனால் நாளடைவில் தேவனோடு உள்ள ஐக்கியங்கள் குறைந்து போய்விடுகிறது, ஆதி அன்பு குறைந்து போய்விடுகிறது, ஜபம் குறைந்து போய்விடுகிறது, விசுவாசம் குறைந்து போய்விடுகிறது. என்ன நினைக்கிறாங்கன்னா, யாராவது ஜபம் பண்ணால் நமக்கு விடுதலை கிடைச்சிருமா, அவங்க ஜபம் பண்ண மாட்டேங்கிறாங்க. மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுங்க, போராடுங்க, ஆண்டவரே எனக்கு விடுதலை தாங்கப்பான்னு சொல்லி போராடுங்க. பாருங்க, அண்ணால் ஒரு அவருடைய வாழ்க்கையில் கஷ்டமான சூழ்நிலை வந்தபோது, ஏமாற்றமான ஒரு சூழ்நிலை, நிந்தைகள் வந்தபோது, தேவ சமூகத்தில் போய் அவர் மிகவும் அழுது தேவ சமூகத்தில் விண்ணப்பம் செய்தால் அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டதா இல்லையா, அவருடைய குறைவுகளை தேவன் நிறைவாக்கினாரா இல்லையா? நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அவர் ஜெபம் பண்ண நல்லாயிடும், லூகா சேகர் ஜெபம் பண்ண நல்லாயிடும், அந்த மோகன் சன் ஜெபம் பண்ண நல்லாயிடும், இவங்க பெரிய லீடர்ஸ் ஜெபம் பண்ண நல்லாயிடும். இப்படி ஃபோன் மேலே ஃபோன் பண்ணி இப்படி ஜெபம் பண்ண போகிறது, எனக்கு ஜெபம் பண்ணுங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, இது இந்த கதையை வேண்டாம். தேவ சமூகத்தை உங்களை ஒப்பு கொடுங்க, எந்த இடத்துல ஆண்டவர் நான் குறையா இருக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, அநியாயக்காரன் நான் எல்லா ஆசீர்வாதங்களையும் பறித்து கொண்டு போய்விட்டான், என் சுகம் நிறைய பேருடைய வாழ்க்கையில் வீடு போயிடுச்சு, சில பேர் வீடு போயிடுச்சு, ஐயா நிலம் போயிடுச்சு, சமாதானம் போயிடுச்சு, பிள்ளை போயிட்டான், மனைவி போயிட்டான், கணவன் போயிட்டான், எல்லாமே போயிட்டாங்க, எல்லாமே சத்துரு பறித்து கொண்டு போகிறான். தாவீதுடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் செய்யாமல் தாவீதுடைய வாழ்க்கையும் பாருங்கள். நீங்கள் 1 Samuel 27:1 வாசிக்கும் பொழுது, பெலிஸ்து தேசத்துக்கு ஓடி போய் 1 வருஷம் 4 மாதம் தேவ சித்தத்தை இழந்து விட்டான், தேவ பிரசன்னத்தை இழந்து விட்டான். ஒரு கள்ளனாக திருடுகிறவனாக பாருங்கள், அங்கு யுத்தம் செய்து அவன் கொள்ளையிட்டு கொண்டு வருகிறவனாக இருந்தான். தேவ சமூகம் இல்லை, அதனால் அமிலேக்கன் வந்தான். அமிலேக்கன் சொன்னாலே லூசிபருடைய ஆவி உடையவர்கள் அவர்கள் நேரம் வந்தான். தாவீதுடைய மனைவிகள் பிள்ளைகள் ஆடு மாடு மொத்தத்தையும் மாறிக்கிட்டு மொத்தமே மாறிக்கிட்டு போயிட்டான். அந்த இருந்த பட்டணத்தை சுட்டரிச்சு போயிட்டான். பாருங்க, பிசாசனுடைய வேலையை ஒரு அடையாளத்தை வைக்க மொத்தத்தையும் அவனுடைய வாஷ் அவுட் பண்ணதான் அவனுடைய வேலை, சுட்டரித்து போட்டு விட்டான். காரணம், தேவ சித்தத்தை விட்டு வெளியே வந்த. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்தை விட்டு நாம் நம்முடைய வழியை சீர்படுத்துங்கள், உங்கள் வழியை சீர்படுத்தி தேவன் பக்கமாய் திரும்புங்கள். அதுதான் எருமையா 4:1 சொல்லுகிறது, இஸ்ரவேலனை திரும்புவதற்கு மனதாக இருந்தால் எடுத்து திரும்பு, உன் அருவறுப்புகளை என் பார்வையில் இருந்து அகற்றிவிட்டால் நீ அலைந்து திரிவது இல்லை. தேவன் பக்கமாய் திரும்புங்கள். ஏதோ ஒரு என்ன குறை என்பதை அவர் உங்களுக்கு அவங்களுக்கு வெளிப்படுத்த வராண்டவர். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க,
நீ இழந்ததை எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய். ஹாலேலூயா. அநியாயக்காரன் கொண்டு போனது எல்லாவற்றையும், அவருடைய கடவாய்ப்பல்லை உடைத்து அவன் பறித்தது பற்கடி நடுவிலிருந்து யோபு பிடுங்கெடுத்தது போல நீங்களும் பிடுங்கெடுப்பீர்கள். இழந்ததை திருப்பிக் கொள்வீங்க. காபாலாகாராபா, நீ இந்த உலகத்தில் பாடு கண் இருக்குது, ஆனாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது ஆண்டு விருப்பம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆனால் நம்முடைய வழியை சீர்படுத்தி தேவன் பக்கமாய் திரும்பும் பொழுது பாருங்கள், ஒரு மனிதன் எருசலேமில் இருக்கும் பொழுது அவனுக்கு குறையில்லை. லூக்காவின் சுவிசேஷம் 10:30 வாசிக்கும் பொழுது இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். பாருங்கள், வஸ்திரங்களை உரிந்து பசம் பிசாசுடைய வேலைனா, தேவ சமூகத்தை விட்டு நீ எப்ப போவ, தேவ சமூகத்தை விட்டு எப்ப விலகுவ, எப்ப நீ பாவம் செய்வ, அவனுடைய வேலையை பாவம் செய்ய வச்சு உன்னுடைய நன்மைகள் எல்லாம் பறிப்பது தான் உன்னுடைய வேலை. உன் சுகத்தை பறிப்பது தான் உன்னுடைய வேலை. உன் சமாதானத்தை பறிப்பது தான் வேலை. உன் குடும்பத்தை பறிக்கணும், பிள்ளைகளை பறிக்கணும், உனக்கு உண்டான ஆசீர்வாதங்களை பறிக்கணும். நீ சாகணும், நீ மனம் உடைஞ்சு சாகணும். நீ நிறைய பேருடைய வாழ்க்கையில டிப்ரெஷன் மன அழுத்தத்தினால் சாகணும், மன துக்கத்தினால் நீ சாகணும். ஏகப்பட்ட குடும்பங்கள் இன்னைக்கு ஏராளமான துக்கம். ஏன்? மன துக்கம், ஆவியில துக்கம், சரீரத்துல துக்கம். ஐயோ துக்கம், துக்கம். ஏனென்றால் எல்லாவற்றையும் சத்துரு பறித்து விட்டான். எங்கிட்ட ஒண்ணுமே இல்லை, எல்லாம் இழந்து போன நிலை. இந்த மனிதன் எருசலேமில் இருக்கிற வரையிலும் சிந்தித்து பாருங்கள், இவனுக்கு ஒரு குறை இருந்ததா? எருசலேமை விட்டு எரிகோவுக்கு போனான், கள்ளருடைய கையில் அகப்பட்டான், அவனை காயப்படுத்தி. வேதத்தை மறுபடியும் வாசிப்போம். இயேசு பிரயத்தனமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக. ஏராளமான ஜனங்க காயப்பட்டு இருக்கிறான் ஐயா, இருதயத்துல காயம், இருதயத்தில் காயப்படுற ஆத்மாவில் காயப்பட்டிருக்கிறாங்க. ஐயோ, என் இருதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும்? ஏனென்றால் எல்லாவற்றையும் உறிந்து கொண்டு விட்டான் பிசாசு, எல்லாவற்றையும் பறித்து விட்டான். என்ன செய்வது எனக்கு தெரியல. நிறைய பேருடைய வாழ்க்கையில் துக்கம், ஆவியில் துக்கம், ஆத்மாவில் துக்கம், சரீரத்தில் துக்கம், தாங்கவே முடியல. எல்லாவற்றையும் எழுந்துட்டேன் பிரதர், எல்லாவற்றையும் எழுந்துபட்டு என்னால் முடியல, என்னால் வாழ முடியல என்று எத்தனையோ மக்கள் இழந்து போன நிலையில, எல்லாவற்றையும் எழுந்து போன நிலையில துக்கப்பட்டு கொண்டிருக்கீங்களா? இன்னைக்கு அதை பறித்து கொண்டு, சத்துரு பறித்து கொண்டதை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். யோபு சொன்னது போல் இன்னைக்கு நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால. ஹாலேலூயா. அந்த மகிமைக்குள்ள வாங்க, தேவ பிரசன்னத்துக்குள்ள வாங்க. தேவ பிரசன்னத்துக்குள்ள வந்தாதான், மகிமைக்குள்ள வந்தாதான் நீ சத்துருவை ஜெயிக்க முடியும். காபாலாபா, ஆதி நிலைக்கு வாங்க. ஆமே, தேவ பிரசன்னத்துக்குள்ள வாங்க, ஜப வாழ்க்கைக்குள்ள வாங்க. கடந்ததையே நினைச்சு 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 எனக்கு நிறைய பேர் மெலிஞ்சு போயிருக்கீங்க. ஹாலேலூயா. தேவன் பக்கமாய் திரும்புங்கள். அதுதான் வேதம் சொல்கிறது, உமது ஜனங்கள் உங்கள் மகிழ்ந்திருக்கும்படி நீர் அவர்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ. ஹல்லேலூயா. அப்படி என்ன, இழந்து போயிருக்கிறாங்க, சமாதானத்தை இழந்து போயிருக்கலாம், சந்தோஷம் இழந்து போய், அநியாயக்காரன் கடவா பல்ல கொண்டு போய் எல்லா ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்கிறான். இன்னைக்கு அவன் பல்ல உடைக்கணும். அவன் பல்ல உடைக்கணும்னா தேவனுடைய பிரசன்னம் நம்மை நிரப்பணும், தேவனுடைய மகிமை நமக்குள்ள வரணும், இழந்து போன மகிமையை நமக்கு வரணும், இழந்து போன கிருபைகள் நமக்கு வரணும், இழந்து போன ரட்சிப்பை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். நீ இழந்ததை இந்த கால இந்த வேளையில இந்த விசேஷத்தமான நாட்களிலே நீ சுதந்திரித்துக் கொள்வாய். விசுவாசிக்கிறவன் என்று சொன்னால் ஆமேன்னு சொல்லுங்கள். நீ இழந்து போன கிருபை, இழந்து போன ஆசீர்வாதங்கள், இழந்து போன நன்மைகளை அநியாயக்காரருடைய கடவாய்ப்பல்லை உடைக்கக்கூடிய வல்லமை. அதுதான் பவுல் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய
எனக்கு பலன் உண்டு. அந்த தேவ பலனுக்குள்ள வாங்க, கிறிஸ்துவின் பலனுக்குள்ள வாங்க. பலன் இருந்தால் தான் சாத்தனை ஜெயிக்க முடியும். உன் மாம்ச பலத்தை வச்சு சாத்தனை ஜெயிக்க முடியாது. இயேசுவின் பலத்தை வைத்து, பரிசுத்த ஆவியனுடைய பலத்தை வைத்து, ஆமே, நீங்கள் ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ணி பாருங்க. அநியாயக்காரருடைய கடவைப்பல் உடைக்கப்படும். அவன் பறித்ததையுடைய பற்களின் நடுவிலிருந்து நீங்களே பிடுங்கி எடுப்பீர்கள். பிடுங்கி எடுக்கிற பலனை கர்த்தர் உனக்கு கொடுப்பான். ஹல்லேலூயா. தாவீது தன் பலம் தீர மட்டும் அழுதான், தன் தேவனுக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அதற்கு பிறகு கர்த்தர் சொன்னார், நீ தொடர்ந்து போ, நீ இழந்ததெல்லாம் திருப்பிக் கொள்வாய். தாவீது அநியாயக்காரனாக இருக்கிற அமலேக்கனுடைய செயல்கள் எல்லாவற்றையும் முறியடித்து அவன் பறித்தது எல்லாவற்றையும் ஒன்றையும் தவறவிடாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டது போல நீங்களும் திருப்பிக் கொள்வீர்கள். பிசாசனுடைய வேலை திருடுவதும் தேவ ஜனங்களுடைய ஆசீர்வாதங்களை பறிப்பதும் தான் உடைய வேலையாக இருக்கிறது. தேவ பிரசனம் உங்கள் கூட இருக்கும் பொழுது, தேவ வல்லமை உங்கள் கூட இருக்கும் பொழுது, துதி உங்களுக்கு கூட இருக்கும் பொழுது, தேவ பிரசனம் உங்களுக்கு போது ஒரு ஒன்றையும் இழக்க மாட்டாய். சகலத்தையும் புதிதாக்கி கொடுப்பார் உனக்கு. ஆமே. இந்த வேளையில் கருமையான தேவ பிள்ளையே, சகலத்தை நீ திருப்பிக் கொள்ளப் போகிறாய், சகலத்தையும் புதிதாக்கி கொடுக்க போகிறாய், சகல நன்மையை நீ திருப்பிக் கொடுக்க போகிறாய். ஒருவேளை கணவனை இழந்து, ஆமே, கணவனை என்னை விட்டு போயிட்டாங்க, மனைவி என்னை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி, என் பிள்ளைகள்லாம் என்னை காப்பாற்றலன்னு சொல்லி, ஒருவேளை எதெல்லாம் நீ இழந்து போய் அநியாயக்காரன் மகிமை செழித்தோங்க செய்தது, என் கையில் உள்ள வில் புது பலன் கொண்டது. ஏசாயா 40:31 சொல்கிறது, கர்த்தருக்கு காத்து கொண்டிருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள், புது பலன் அடைவார்கள். அந்த புது பலன் அடைஞ்ச போதும், புது அபிஷேகம் எங்களுக்குள் இறங்கும் பொழுது, ஜபாவி இறங்கும் பொழுது, புது பலன் இறங்கும் பொழுது, நீ இழந்ததை முதலாவது திருப்பிக் கொள்வாய். ஒர்ரா பாக்கா. ஏன்னா வேதம் சொல்கிறது, இரண்டாம் ஆதாமை இருக்கிற இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் சாத்தானுடைய தலையை நசுக்கி ஆதாம் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் பிடிங்கெடுத்து தம்முடைய பிள்ளைகளுக்கு மறுபடியும் கர்த்தர் கொடுத்தார். ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைய ரட்சிப்பை இழந்து போயிருக்கலாம், அபிஷேகத்தை இழந்து போயிருக்கலாம், கிருபைகளை இழந்து போயிருக்கலாம், ஆசீர்வாதங்களை இழந்து போயிருக்கலாம், வீடு வாசலை இழந்து போயிருக்கலாம், பணத்தை இழந்து போயிருக்க, எதையெல்லாம் இழந்து போயிருக்கீங்களோ எல்லாவற்றையும் சத்துரு பறித்து விட்டான் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, இந்த வேளையிலே அவருடைய கடவாய்ப்பல்லை உடைக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய மகிமை உங்களுக்குள் இறங்க வேண்டும், கர்த்தருடைய பலன் உங்களுக்குள் இறங்க வேண்டும், கர்த்தருடைய எல்லாவற்றையும் பிடிங்கிடுங்கள். உடைய ஆசீர்வாதங்களை பிடிங்கெடுப்பதற்கு தேவ பலன் தேவை. அவருடைய கடவாய்ப்பல்லை உடைப்பதற்கு தேவ பலன் தேவை. கோடியத்தை அடிப்பதற்கு தேவனுடைய பலன் தேவை, அபிஷேகம் தேவை. சும்மா போய் கோலியாத்துக்கு முன்பதை நிற்க முடியாது. அபிஷேகத்தின் ஆவியின் பரிசுத்த ஆவியின் பலன் வேதாந்தம் தான் சொல்லுவது. ஆமே. சிம்சோன் திம்னாத்துக்கு போகிற வழியிலே ஒரு பால சிங்கம் வெளிப்பட்டது. ஹாலலி. அவன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்த போது வேதம் சொல்லு, கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் பலமா இறங்கினார். ஒரு ஆட்டை கிடிக்கிறது போல அதை கழித்து போட்டார். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் பலமா இறங்கும் பொழுது அநியாயக்காரனுடைய கடவாய்ப்பல்லை உடைத்து நொறுக்குவாய். அவன் பறித்ததை பிடுங்கெடுப்பாய். இழந்ததை திருத்திக் கொள். ஒராபா சக்காரா பலாபா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுங்க, இதோ சர்ப்பங்களையும் தேர்களையும் மிதிக்கவும், சத்ருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ள எனக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பலன் இறங்கட்டும். வசனம் இருக்குது,
சும்மா பேசுறதுல ஆவியின் நிறைவோடு பேசும் பொழுது தான் விடுதலை கிடைக்கும். ஆவியின் லோகோஸ் ரேமா என்று சொல்லப்படுகிறது. ரேமா என்ற தேவ பிரசன்னத்துக்குள் நிரம்பி வார்த்தைகளை தேவ பலத்தோல் நிரம்பி இந்த வார்த்தைகளை சொல்லும்போது அப்படியே சத்துருடைய பிடரிகள் உடைக்கப்படும். ராமா ராபா ஷாக்கா ராபா காமா ரக ராபா லீகா மாசக்கா ராபா. தேவனுடைய பலத்தை தரித்து கொள்ளுங்க. பலவீனத்தோடு இருக்கிற சகோதரனே, பலவீனத்தோடு இருக்கிற சகோதரியே, தேவ பலனை கேளுங்க. இயேசுவே என்னை நிரப்புங்கள் என்று சொல்லுங்க, நிரப்புங்கள் என்று சொல்லுங்க, நிரப்புங்கள். பரிசுத்த ஆவியானவரே உங்களுடைய பிள்ளைகளை நிரப்புங்கள், நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. அவங்க பலன் அடையட்டும், அவங்க பலன் அடையட்டும், அவங்க பலன் அடையட்டும். அவர்கள் சத்துரு பறித்து கொண்டு போனது எல்லாவற்றையும் கடவாய் பிள்ளை பிடிங்கெடுக்கிற கிருபையை கொடுங்கப்பா. நிர்வாணம் வரையிலும் கொண்டு வந்துட்டான். நிர்வாணம் படுக்கத்துக்குள்ள பாயில் சொல்லி எத்தனை பேர் கதறீங்க? படுக்கிறது இடையில பருது கதாவே, பிள்ளைகளுடைய சிறையிருப்பை திருப்புங்கப்பா. அவருடைய கடவாய்ப்பலை உடைத்து சத்துரு பறித்து கொண்டு போன எல்லாவற்றையும் இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகளை திருப்பி கொள்ளும்படியை ஜெபிக்கிறேன். ரீமா ராக்கான் எல்லாம் ஜெபிப்போம். எல்லாம் வாய் திறந்து ரீமா லாக்கா மாசாபா லா ஹௌரா பாக்காபா. சத்துரு பறித்து கொண்டு போனா அவருடைய பற்களை இரையாவதற்கு முன்பதாக, அவருடைய பற்களுக்கு இரையாவதற்கு முன்பதாக அதை பறித்து பிடுங்கி அவனுடைய கடவாய்ப்பில் உடைத்து அதை பறித்ததை பிடுங்கெடுத்து நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். நீமா ரபா, வானத்திலும் பூமியிலும் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறேன்னு சொன்னீரப்பா. அந்த அதிகாரத்தின்படி அப்பா உடைய பிள்ளைகள் துவண்டு போயிருக்கிற எத்தனையோ ஆவிக்குறி பின்மாற்றத்தில் இருக்கிறாங்க. ஆவிக்கு ஜப வாழ்க்கையில் ஆமையின் விசுவாசத்தில் எல்லாம் பின்வாங்கி போயிருக்கிறார். மறுபடியும் அவர்களை உயிர்ப்பித்து மறுபடியும் ஆண்டவரை இழந்ததை திருப்பி கொள்ளட்டும் அப்பா. சாமை சரீரத்துக்குரிய சுகம், ஆவிக்குரிய சுகம், ஆரோக்கியம் எல்லாவற்றையும் கர்த்தர் எல்லாத்தையும் உடைய பிள்ளைகளுக்கு திருப்பி கொடும் அப்பா. அவள் இழந்து போனது எல்லாவற்றையும் சத்துருடைய கடவாய்ப்பில் உடைத்து அநியாயக்காரனுடைய அநியாயக்காரன் அநியாயமாக பறிச்சுட்டு போயிட்டான், ஐயா அநியாயமே சொத்தை எடுத்து போயிட்டான், அநியாயமே என் பிள்ளைகளை கடந்து கொண்டு போயிட்டான். எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளட்டும்ப்பா. அநியாயக்காரன் கொண்டு போனது எல்லாவற்றையும் பிடிங்கெடுக்கிற இயேசுவின் நாமத்தினால் சகலத்தையும் திருப்பி கொள்ள உடைய பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கிருபைக்கு நேராக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடுக நேற்று நாமத்தில் ஜபிக்கிறோம் பரிசுத்தமான நல்ல பிதாவே. ஆமே. நிச்சயமாய் கர்த்தருமுள்ள ஆசீர்வதிப்பார். நீங்கள் இழந்ததை திருப்பிக் கொள்ளுங்க. அநியாயக்காரருடைய கடவாய்ப்பால் உடைக்கப்படும், பிட்டிங் எடுப்பீர்கள். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. ஆமென்.